அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஹிஸ்ட்ரி க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போட்டுருக்கிறேன், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளே லிஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி 2008 முதல் 2020 வரை நடந்த அனைத்து போலீஸ் எக்ஸாமினுடைய வேர்ல்டு க்வெஸ்டின் பேப்பர் வீடியோவாக நான் போட்டுருக்கிறேன், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளே லிஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஆங்கிலேய கிழக்கந்திய கம்பெனி துவங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிபி 1600. ஆங்கிலேய கிழக்கந்திய கம்பெனி துவங்கப்பட்ட ஆண்டு கிபி 1600. காந்தியை கூறுவது தேச தந்தையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தேச தந்தையே அப்படின்னு சொல்லி காந்திஜி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து க்வெஸ்சன் போவோம். 79வது, விஜயநகர பேரரசை ஆண்ட வம்சங்களை காலவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சங்கம சாலுவ துளுவ அறவீடு, சரிங்களா, சங்கம சாலுவ துளுவ அறவீடு. அப்போது ஆப்ஷன் இ தான் வந்து சரியான ஆன்சர். சங்கம சாலுவ துளுவ அறவீடு, இதில் துளுவ அம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயர் மிகவும் சிறப்புக்குரியவராக போற்றப்படுகிறார். அதை கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகேந்திரவர்மன் குகை கோயில் கரெக்டு, முதலாம் நரசிம்மவர்மன் பாறை வெட்டு கோயில்கள் அதுவும் கரெக்டு, இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டுமான கோயில்கள் அதுவும் கரெக்டு. ஸோ 1, 2, 3 சரி, ஆனால் அபராஜிதவர்மன் அது வந்து கல் கோயில் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் போவோம். பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி பாருங்களேன், சர்ஜன் கல்வி திட்டம் தாய்மொழி கல்விக்கு ஊக்குவிப்பது, சரிங்களா. சர்ஜன் கல்வி திட்டம் தாய்மொழி கல்விக்கு ஊக்குவித்தது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சரியானது. அடுத்து போவோம். 81வது க்வெஸ்சன், 1878 ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார்? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். 1878 ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு, லிட்டன் பிரபு. அதுக்கடுத்து க்வெஸ்சன் போவோம். கீழ்கண்ட நினைவு சின்னங்களை அவற்றின் காலவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீன்பானா வரும், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து தீன்பானா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புராணகிலா, நெக்ஸ்ட் வந்து பதேத்பூர் சிக்கிரி, கடைசியாக தான் வந்து மோதி மசூதி வரும். மோதி மசூதி, ஜிம்மா மசூதி இதெல்லாம் வந்து ஷாஜகான் வந்து கட்டினதாக இருக்கும், சரிங்களா. தீன்பானா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாயுனது, சரிங்களா. புராணகிலா அது பார்த்திங்கன்னா ஷர்ஷா புராணகிலா, பதேத்பூர் சிக்கிரி வந்து அக்பர், சரிங்களா. ஸோ ஆகையினால் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தீன்பானா ஹிமாயின் போட்டோம், அதுக்கப்புறம் வரவர் தான் வந்து பார்த்திங்கன்னா புராணகிலா ஷர்ஷர், அதுக்கப்புறம் பதேத்பூர் சிக்கிரி யார், பா அக்பர். அக்பருக்கெல்லாம் வந்து பேரந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான், அதனால் ஸோ மோதி மசூதி அப்படின்னு போட்டு வச்சுரு. 2, 3, 4, 1. அடுத்த க்வெஸ்சன் போவோம். கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது, பான்ஸ்லே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பான்ஸ்லே வந்து பெரார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாக்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, பான்ஸ்லே வந்து நாக்பூர். ஹோல்கார் வந்து இந்துன்றாங்க, இதுவும் கரெக்டு, சரிங்களா. சிந்தியா வந்து பரோடா அப்படின்றது வராது, சரிங்களா, இது வராது. பேஷ்வம் மட்டும் பூனே, இது கரெக்டு, சரிங்களா. 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. சிந்தியா யாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய 7ஆம் வகுப்பு புக்கில் மராத்தியர்களில் ஒரு கட்டம் கட்டி குத்துக்கிறாங்க இதைய, சரிங்களா. அதுக்கடுத்து க்வெஸ்சன் போவோம். கீழ்கண்டவற்ற கூட்டுகளை ஆராய்க, விடி சவர்கர் அபினவ் பாரதத்தை துவங்கினார் அப்படின்றாங்க, கரெக்டு, சரிங்களா. அபினவ் பாரதத்தை துவங்கியவர் வந்து விடி சவர்கர். விடி சவர்கர் 1909 லண்டனிலிருந்து ரகசியமாக கைத்துப்பாக்கிகளை நாசிக் மாவட்ட நீதிபதிகளை கொல்லும் பொருட்டு அனுப்பினார் அப்படின்னா, இதுவும் கரெக்டு. ஸோ 1911 மாதம் விடி சவர்கர் ஆஷ் கொலை செய்தார், இது வந்து தப்பு. நம்மளுடைய வாஞ்சிநாதன் தான் வந்து ஆஷ் வந்து கொண்டு இருப்பாங்க, அதனால் அந்த ஆப்ஷன் தப்பு. பிரிட்டிஷ் 1919 விடி சவர்கரை சுட்டு கொண்டதுன்றாங்க, இதுவும் வந்து தப்பு, சரிங்களா. 1, 2 மட்டும்தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து, கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை சுதந்திர போராட்டத்தில் காந்தியின் தீவிரமாக ஈடுபடுத்தியது, ஆமாம்.
1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். இன படுகொலை, அதாவது இப்படுகொலை காந்தியின் உணர்வுகளை கடுமையாக புண்படுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சரியான விளக்கம் சரிங்களா, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த க்வெஸ்சன், ஸோ பொறுத்து சொல்லி சொல்லிக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சரிங்களா. இது தனித்தனியாக கூட க்வெஸ்சனை கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் துவக்கம் சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் துவக்கம் 1885. 1915 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓம் ரூல் இயக்கம், ரோம் ரூல் இயக்கம். நெக்ஸ்ட்டு 1920 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாபத் இயக்க மாநாடு நடந்திருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் சரிங்களா. அதாவது இந்த 1919 வந்து கிளாபத் இயக்கம் வந்து தோற்றுவித்திருப்பாங்க சரிங்களா. அந்த மாநாடு தான் வந்து பார்த்திங்கன்னா 1920 இவர் யார், காந்திஜி அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து சூஸ் பண்ணணும் சரிங்களா. இங்கே உண்மையிலேயே படிக்க போனால் இங்கே நிறைய வரலாறு வந்து போலியான வரலாறு தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம் சரிங்களா. புக்கில் என்ன இருக்குதோ அது பார்த்துங்க, ஒருவேளை புக்கில் செட் ஆகாத மாதிரி அது ரிலேட்டடாக ஆப்ஷன் இருக்குதுன்னு அது வந்து சூஸ் பண்ணிங்க சரிங்களா. ஓகே, 4, 3, 1, 2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போவோம், பொறுத்துக்க இதுவும் சரிங்களா. சரோஜினி நாயுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரோஜினி நாயுடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வானம்பாடி வந்து சரோஜினி நாயுடு. இந்த க்வெஸ்சன் தனியாகவே கேட்பாங்க, இந்தியாவின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. கூட்டு சேராமை, அதாவது அணி சேராமை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய வெளியுறவு கொள்கை. சிப்பாய் கழகம் யார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சிப்பாய் கழகம் ஃபஸ்ட்டு மேரட்டில் தான் நடந்திருக்கும். அதுக்கடுத்து க்வெஸ்சன், அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து இதை நடத்தணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயர் தான் நடத்தியிருப்பான் சரிங்களா. ஸோ 3, 4, 1, 2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சர்தார் வல்லபாய் பட்டேல் வரலாற்றில் நினைவு கொள்ளப்படுவது எது அப்படின்னா இந்தியாவிற்கு அரசியல் ஒற்றுமையை கொண்டு வந்தவர் இவர் தான் சரிங்களா. அந்த சிதைந்து கிடந்த இந்தியாவை, ஸோ அந்த சுதேசி அரசர்கள், இந்த அரசர்கள், அந்த அரசர்கள்னு சொல்லி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டுருப்பானுங்க சரிங்களா. அதாவது 11 குண்டு முழங்குறவங்க, 21 குண்டு முழங்குறவங்க, இது மாதிரிலாம் வந்து அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. அவங்க நீங்கள் எந்த குண்டுனா முழங்கிங்க, நீங்கள் எல்லோரும் இந்தியாவில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்த்தது வந்து யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதனால்தான் இவர் நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, கிபி 1857 கழகத்திற்கு காரணமாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில் முக்கியமான க்வெஸ்சனுங்க இது சரிங்களா. கொழுப்பு தடவிய குண்டுக்கள் புகுத்துதல் சரிங்களா. அதாவது நம்ம பச்சிருப்போம், அந்த கொழுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பன்றியின் கொழுப்பும் பசுவின் கொழுப்பும் இருந்ததாக கூறப்படுகிறது. பன்றி வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஆகாத ஒன்றாகவும் பசு வந்து இந்துக்களின் புனிதமாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து க்வெஸ்சன் போவோம், கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. லாலா லஜபதி ராய் சரிங்களா, லாலா லஜபதி ராய் வந்து ஷெர்ஹி பஞ்சாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை வந்து சரியாக புரிஞ்சிருக்குது. அதுக்கடுத்து க்வெஸ்சன் போவோம், கீழ்கண்டவற்றை கூற்றுக்களை ஆராய. 1947 இந்தியா சுதந்திர சட்டப்படி இந்தியா பிரிக்கப்பட்டது. ஆமாம், கரெக்ட் சரிங்களா. 2 சுதந்திரமான டொமினியன்களுக்கு 14 மற்றும் 15 1947 உதயமானது. 14 வந்து பாகிஸ்தான், 15 வந்து நம்மளுடைய இந்தியா. ஜின்னா பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆனார். ஆமாம், அதுவும் கரெக்ட். சி ராஜகோபாச்சாரி சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆனார். இதுதான் தப்பு சரிங்களா. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். இங்கே ஒரே ஒன்று தான், சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சர்தார் வல்லபாய், அதாவது இவர் வந்திருப்பார், யார், ராஜகோபாலாச்சாரி வந்திருப்பாங்க. இங்கே இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாதுன்னா அந்த ஆப்ஷன் வந்து தப்பு. கரெக்டாக பாருங்கள், இதுமாதிரி க்வெஸ்சன் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து க்வெஸ்சன் போவோம், கீழ்கண்ட கூட்டினை ஆராய. லக்னோ ஒப்பந்தம் தீவிரவாதிகளையும் மிதவாதிகளையும் காங்கிரஸில் மீண்டும் இணைத்தது. ஆமாம், கரெக்டு. லக்னோ ஒப்பந்தம் இன அடிப்படையில் தேர்தல் தொகுதிகளை அங்கீகரித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ரெண்டும் சரிதான், பட் ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த க்வெஸ்சன், 1857 புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என வர்ணித்தவர் யார்னா வி.டி. சவர்கர் சரிங்களா. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு வர்ணித்தது வி.டி. சவர்கர். அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நம்ம இந்துக்கள் அதாவது இந்தியர்கள் பண்ணுற ஒரே ஒரு தப்பு, ஒற்றுமையின்மை. அந்த ஒற்றுமையின்மையினால்தான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் ஆண்டாங்க, அதுக்கடுத்தது வந்த இங்கிலாந்துக்காரங்க ஆண்டாங்க சரிங்களா.
அப்போயோ கண்டி ஒற்றுமையாக இருந்திருந்தால் முகலாயர்களும் வந்திருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களும் வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒற்றுமை இல்லாமல் தான் வந்து மற்றவங்க வந்து அதை எளிமையாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கடுத்து க்வெஸ்சன் போவோம். பொறுத்து சொல்லி சொல்கிறாங்க, முக்கியமான ஒரு பொறுத்தகை இது. வேவல் பிரபு வந்து சிம்லா மாநாடு, வேவல் பிரபு சிம்லா மாநாடு. வில்லிங்டன் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாத இடஒதுக்கீடு, வில்லிங்டன் பிரபு வகுப்புவாத இடஒதுக்கீடு. லின்லித்கோ பிரபு, அதாவது லின்லித்கோ பிரபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்து குழு. இர்வின் பிரபு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வட்டமேசை மாநாடு, 4-1-2-3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அதே மாதிரி இன்னொரு பொறுத்துக்க, பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி வந்து நவம்பர் 1900 அதாவது யூனியன் பிரதேசம், சரிங்களா? பாண்டிச்சேரி அப்படின்றது யூனியன் பிரதேசம். காந்தி வெள்ளையணிய வெளியேறு இயக்கம், முதல் வட்டமேசை மாநாடு நவம்பர் 1930. வந்தே மாதரம், பக்கிம் சந்தர் சட்டர்ஜி, 2-1-4-3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, போலீஸ் எக்ஸாம் அப்படின்றதுனால இது வந்து பிரித்து பிரித்து விட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணுங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவு ஏற்பட்ட வருடம், அதாவது சூரத் பிளவு, 1907. அண்டர் குழு இதற்காக அமைக்கப்பட்டதுன்னா கல்வி சீர்திருத்தத்துக்காக தான் 1882 அண்டர் குழு அமைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து க்வெஸ்சன், அதாவது பொறுத்து சொல்லி சொல்கிறாங்க, பாபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது காந்திஜி. பாபுன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய, ஆக்சுவலாக வந்து நம்ம படிப்பே சிறப்பான படிப்பாக தான் இருந்திருக்கும். ஆங்கிலேயர்கள் முகலாயர்கள் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, டெல்லி சொல்கிறதுனால வராதுக்கு முன்னாடி நம்மளுடைய படிப்பே சிறந்த படிப்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் எப்போது இந்த மெக்கலே பிரபு 1835 வந்து பார்த்தீங்கன்னா மெக்கலே பிரபு வந்தாங்களோ, அப்போ என்ன பண்ணியிருப்பார் அவர், படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் படிப்பாக படிக்கணும் ண்ணா. ஸோ அதனால் வந்து இவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனப்படுத்தி, அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யார், காந்திஜி, சரிங்களா? காந்திஜிக்கும் முன்னாடி இருந்த தாதாபாய் நவராஜி, அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாராம் மோகன் ராய், சரிங்களா? ஸோ இதுமாரி வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் படித்தாளுங்களே இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து ஏளனமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது பாபு இயக்கம், சரிங்களா? அடா நீ பாபு பையன் தானே, அதாவது அவங்களுடைய என்னென்னா இந்த பாபு அப்படின்னா ஒரு அடிமை அப்படின்றது அவங்களுடைய மீனிங், சரிங்களா? அதனால தான் வந்து, ஸோ இங்கே வந்து நம்ம இதை சொல்கிற வழி தான் இருக்குது. பாபு அப்படின்னா வந்து காந்திஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூரர் அப்படின்னா வந்து ஹிட்லர், பிரார் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து குருதேவ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் தாகூர், சரிங்களா? குருதேவ் வந்து எம்ஆர் தாகூர். ஆந்திர கேசரி வந்து டி பிரகாசம், சரிங்களா? முக்கியமான உத்தரவு டி பிரகாசம். 3-4-1-2 அப்படின் தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், சோழர்களின் காலம் வந்து கிராம சபைகளுக்கு பெயர் பெற்றது வந்து சோழர்களுடைய காலம், முதலாம் பரந்தக சோழன் தான், உத்திரமேரூர் கல்வெட்டு, சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுங்க, உத்திரமேரூர் கல்வெட்டு. இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டம், தற்சமயம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கடுத்து க்வெஸ்சன் போவோம். ஸோ அதுக்கு சொந்தக்காரர் முதலாம் பரந்தக சோழன். இந்தியாவில் டாக்டர் அன்னிபெசன்ட்டுடைய சாதனை என்ன அப்படின்றாங்க, ஓம் ரூல் இயக்கத்தையும் தொடங்கப்பட்டது 1916. 2 ஓம் ரூல் இயக்கம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் போல், அதாவது திலகர் வந்து மும்பையில் ஓம் ரூல் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் மாதம் போல் அன்னிபெசன்ட் அம்மையார் நம்மளுடைய தென்னிந்தியாவில், இதுவும் குறிப்பாக வந்து அடையாறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் ரூல் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்முடைய பலவாஸ் டிஎன்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.